பயணத்தை பார்ப்பனர்கள் வேறு எந்த இலக்கியத்தையும் விட மேலாக போற்றி காத்து பாராட்டி பரப்புவதேனையா? வடநாட்டில் ராவணனை கொளுத்தும் விழா நடைபெறுகிறதாமே என்று இரண்டு வினாக்களை தொடுக்கிறார்கள் தந்தை பெரியாரிடம் புலவர்மா நன்னன் அவர்கள். அவற்றுக்கு தந்தை பெரியார் தரும் விளக்கத்தை இப்பொழுது கேட்கலாம். ராமன் வாயாலேயே நான் பிராமணர்களை எதிர்ப்பவர்களை பிராமண துவேசிகளை ஒழிக்கவே வந்திருக்கிறேன் என்று ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. சூத்திரன் இம்மைக்கும் மறுமைக்கும் பிராமணனை தொழாமல் கடவுளை தொழுதாலேயே சூத்திரனை கொன்று தர்மத்தை காப்பாற்றப்பட வேண்டியவனானேன் என்று ராமன் வாயாலேயே ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சூத்திரனை கொன்றால் பாவம் இல்லை, குற்றம் ஆகாது என்று ராமன் வாய் சொல்லாகவே ராமாயணத்தில் குறிப்பு காணப்படுகிறது. ராமாயணம் என்பது பார்ப்பனர்களுக்கு ஒரு வாழ்க்கை சட்டமாகும், அதாவது அவர்களுக்கு ஒரு சிவில் கோட் என்பதாகும். வடநாட்டில் ராவணனை கொளுத்தினார்கள் என்றால் தென்னாட்டில் ஏன் ராமனை கொளுத்தக்கூடாது? ஒரு பொய்யான கற்பனை கதையிலிருந்து தென்னாட்டு மக்களை அவமானம் இழிவுபடுத்தும் காரியத்தை பார்ப்பனரும் வடநாட்டாரும் செய்தால் அதற்கு அவர்களுக்கு உரிமை இருந்தால் அதற்கு பதிலாக அவர்களுக்கு புத்தி வரும்படியான காரியத்தை அல்லது அதுபோல துவேஷம் கொண்டது என்று படும்படியான காரியத்தை நாம் ஏன் செய்யக்கூடாது என்று வினவி இருக்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்களின் இத்தகைய கருத்துக்களுக்கெல்லாம் வினாவை அமைத்து பெரியார் பேருரையாளராம் மா நன்னன் அவர்கள் இந்த கருத்துக்களை பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக அமைத்து தந்திருக்கிறார்கள், தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள். அந்த நூலிலிருந்து இன்று சிறு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றி எண்ணி பாருங்கள், உங்கள் நட்புக்கும் உறவுக்கும் பகிருங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாமா?